Recording has started. All participants are muted. So, very good morning, Pa. So today we are going to see the next topic in periodic classification of elements. Okay, periodic classification of elements. So, nama last class la enna discuss pannirundhom appadina the periodic trends and properties. Okay, nama na last class paathadukana total conclusion vandu paathina indha table la irukku. Okay, so enna property la discuss pannom appdin paathina atomic radius, ionic radius, ionization energy, electron affinity, electron negativity, in the property alla nama last class la discuss pannirundhom. So idu period wise, group wise, idoda variation eppadi irundhathu, increase aanadha decrease aanadha abindra andha concept ella paathina indha oru table le vandu paathina namakku clear a irukku. Okay, so in the table nee fullum thorough pannita aganum. So idu thorough pandrathu romba tough abindla solla mudiyadhu. फर्स्ट वन वो पाता अब अटोमिक रेडियस आयोनिक रेडियस अब पीरियड वाइज डिक्रीज आगुदु ग्रूप वाइज इट इंक्रीज ओके आयनाइजेशन एनर्जी इलेक्ट्रॉन अफिनिटी इलेक्ट्रॉन नेगेटिविटी पीरियड वाइज इंक्रीज देन ग्रूप वाइज डिक्रीज ओके फॉर्मुला अब माइंड वो ना रजिस्टर पड़ो ओके ओके नेक्स्ट टॉपिक इनके नम डिस्कस पना पोरो अबडीन पाते ना मेटलर्जी इन द मेटलर्जी इंजीनियरिंग अबडीन चलाव कोड पाते ना इंजीनियरिंग ला उरु ब्रांचे इरुको सांदलो को वेरी वेरी इंपोर्टेंट उरु कॉन्सेप्ट था ना हम इनके ना पना पोरो अबडीन डिस्कस पना पोरो नरेया इंजीनियरिंग ब्रांचेस वंदे केल्वी पट्टुकोम सो इदु वंदे पाते ना नम केल्वी पडाद उरु इंजीनियरिंग ब्रांच इदु ரொம்ப ரேரா தான் வந்து பாத்தீனா ஒரு சில காலேजेसல இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப வந்து பாத்தீனா டீப்பா இதுல வந்து இன்ட்ரஸ்ட் இருந்து பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீனா இந்த இன்ஜினியரிங் பிரான்ச் வந்து பாத்தீனா எடுத்து பண்ணலாம் சரி ஓகே சோ ஃபர்ஸ்ட் இந்த மெட்டலர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸ்க்கான மீனிங் என்ன எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படினு பாத்தீனா நம்ம லைஃப்ல வந்து பாத்தீனா நிறைய மெட்டல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்ப இந்த மெட்டல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீனா நம்மளோட எர்த் கிரஸ்ட்ல இருந்து தான் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் ஓகேயா சோ மெட்டல்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படினா எர்த் கிரஸ்ட் பார்ட்ல இருந்து நாம எடுக்கிறோம் சோ அப்படி நம்ம எடுக்க கூடிய டைம்ல இது நமக்கு கிடைக்கிறதே வந்து பாத்தீனா நேச்சுரலா வந்து பாத்தீனா பியூர் மெட்டலா கிடைக்குதா அப்படினு பாத்தீனா கிடையாது ஓகேயா இது எப்படி இருக்குனா மேக்ஸिमम இது ஓர் ஃபார்மேஷன்ல இருக்கும் அதாவது மெட்டாலிக் ஆக்சைடு இல்ல அப்படினு பாத்தீனா சல்ஃபரோடயோ இல்ல கார்பனேட்டோடயோ அது என்ன பண்ணிருக்கும் அப்படினா கம்பைண்ட் ஆகி தான் இருக்கும் ஓகே ஒரு காம்பவுண்ட் ஃபார்மேஷன்ல தான் பாத்தீனா இந்த மெட்டல்ஸ் இருக்கும் அப்ப இந்த மெட்டல்ஸ் நாம என்ன பண்றோம் அப்படினு பாத்தீனா இந்த காம்பவுண்ட் அந்த காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாம் நாம என்ன பண்றோம் அப்படினு பாத்தீனா प्योर मेटला कन्वर्ट பண்ணக்கூடிய இந்த process தான் நாம என்ன நேம் பண்றோம் அப்படினா metallurgy அப்படிங்கோ ஓகேயா சோ மெட்டல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மெட்டல்ஸ் வந்து கன்வர்ட் பண்றதுக்கான அந்த process பத்தி தான் நாம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த செஷன்ல நாம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகேயா சோ இதற்கான explanation எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாரு definition என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரு metallurgy is a science of extracting metals from their ores and modifying the metals into alloys for various uses based on the physical and the chemical properties and the structural arrangement of atoms okay appo ore formation la irukkukodiya and the metals are pure metal ah convert pannakodiya or important process da vandu paathina in the metallurgy okay சோ நமக்கு எர்த் கிரஸ்ட்ல கிடைக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பியூரா இருக்கும்னு சொல்ல முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்லயே நிறைய அலுமினியம் வெசல்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்றோம் பட் அந்த அலுமினியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெட்டல் வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஃபார்ம்ல நம்ம எர்த் கிரஸ்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய டைம்ல அலுமினியமா மட்டுமே இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது அது அலுமினியம் ஆக்சைடா இருக்கும் அந்த அலுமினியம் ஆக்சைடை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அலுமினியமா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அதுல இன்னும் ஒன்னு ரெண்டு
எலமெண்ட்ஸ் அதோட ஆட் பண்ணி அதை ஒரு அலாயா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வெசல்ஸ் தான் யூஸ் பண்றோம். இதே மாதிரிதான் காப்பர் வெசல்ஸும் நிறைய இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ அப்ப இப்படி இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் தான் நம்ம ஓர் ஃபார்மேஷன்ல இருக்கும். அந்த ஓரை வந்து நம்ம எப்படி பியூர் மெட்டலா கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே, உனக்கு நான் இதை ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டேன். பட் ஆனா இதுக்கான ப்ராசஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். இந்த ஒரு மெயினான ஒரு 3 ஸ்டெப்ஸ் மட்டும் இங்க கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்டெப்ஸ் பாரு? ஒன், கான்சன்ட்ரேஷன் ஆர் செப்பரேஷன் ஆஃப் தி ஓர். ஓகேயா, ஸோ ஓர் அப்படின்னு நான் சொல்றது அந்த மெட்டல்ஸ், அது வந்து மெட்டாலிக் ஆக்சைடா இருக்கும், சல்ஃபைடா இருக்கலாம், கார்பனேட்டா இருக்கலாம், அப்படி இருக்கக்கூடிய அந்த காம்பினேஷனை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிரேக் பண்ணி அதுல இருந்து பியூர் மெட்டலா கன்வெர்ட் பண்றோம் பாத்தியா. அதுக்கு தான் அந்த ஒரு இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஓர் அப்படின்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், கான்சன்ட்ரேஷன் ஆர் செப்பரேஷன் ஆஃப் தி ஓர். என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னு பாரு, இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் ஃப்ரம் த ஓர். ஓகே, கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், சாயில் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கான ப்ராசஸ் தான் கான்சன்ட்ரேஷன் ஆர் செப்பரேஷன் ஆஃப் தி ஓர். ஓகேயா, ஸோ தென் செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பாரு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி மெட்டல். ஓகேயா, ஸோ இட் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் தி ஓர் இன்டு மெட்டல். ஓகேயா, அந்த ஓரை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மெட்டலா கன்வெர்ட் பண்றோம். நான் தான் சொன்னேன் பார்த்தியா, மெட்டாலிக் ஆக்சைடா இருக்கலாம், மெட்டாலிக் சல்ஃபைடா இருக்கலாம், மெட்டாலிக் கார்பனேட்டா இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய காம்பினேஷனை பிரேக் பண்ணி பியூர் மெட்டலா கன்வெர்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் தான் ப்ரொடக்ஷன் ஆஃப் தி மெட்டல். ஓகேயா, தென் தேர்ட் ஸ்டெப்ஸ் என்ன இருக்குன்னு பாரு, ரிஃபைனிங் ஆஃப் தி மெட்டல். ஓகேயா, ரிஃபைனிங் ஆஃப் தி மெட்டல், இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பியூரிஃபிகேஷன் ஆஃப் தி மெட்டல். மெட்டலை ஓர்ல இருந்து நம்ம செப்பரேட் அவுட் பண்ணிட்டோம், பட் அப்படி கிடைச்சிருக்கக்கூடிய மெட்டல்மே பியூரா இருக்குமா? அதுல 1 or 2 பார்ட்டிகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாயில் பார்ட்டிகல்ஸோ இல்ல வேற ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸோ அதுல ஆட் ஆயிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்றதுக்கான ஸ்டெப் தான் தேர்ட் ஒன், ரிஃபைனிங். அதுமே பியூரிஃபை பண்றது, அந்த மெட்டலையே டோட்டலா பியூரிஃபை பண்றதுக்கான அந்த ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் ஒன், ரிஃபைனிங் ஆஃப் தி மெட்டல். ஓகேயா, உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டோட்டலா மெட்டலர்ஜியில இருக்கக்கூடிய 3 இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஓகேயா, நெக்ஸ்ட் டெர்மினாலஜி இன் மெட்டலர்ஜி. இந்த மெட்டலர்ஜியில நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் இதுல நம்ம யூஸ் பண்றோம், ஏன்னா புதுசு புதுசா நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். ஓகே, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்றத பாத்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், மினரல்ஸ். ஓகேயா, ஏ மினரல் மே பி அ single compound or a complex mixture of various compounds of metals found in the earth. Okay, so minerals அப்படினு எடுத்துட்டா அப்படினா இது வந்து ஒரு single compound ஆ இருக்கலாம், இல்ல complex mixtures ஆ இருக்கலாம். ஆனா நிறைய metals வந்து பாத்தீனா இப்படி இருக்கும் அப்படினா இதோட combined ஆகி இருக்கும். so அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய name வந்து பாத்தீனா minerals. ஸோ நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் இருக்கலாம், அலுமினியம் இருக்கலாம், தென் வேற என்னென்ன மெட்டல்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு காம்பினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கலாம். ஓகேயா, தென் ஓர் இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னு பாரு, த மினரல் ஃப்ரம் விச் ஏ மெட்டல் கேன் பி ரெடிலி அண்ட் எக்கனாமிக்கலி எக்ஸ்ட்ராக்டட் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல் இஸ் செட் டு பி ஆன் ஓர். ஓகேயா, ஸோ அப்போ ஓருக்கும் மினரலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்றாங்க அப்படின்னா, ஓர் அப்படின்றத ஆக்சுவலா மினரல் தான், பட் ஆனா இந்த ஓர்ல ஒரு பர்டிகுலர் மெட்டல் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ப்ரொபோர்ஷன்ல இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது எக்கனாமிக்கலாவும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஓர் அப்படின்றோம். இதை இன்னமும் உனக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா இங்க கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பாரு, கிளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினரல். ஓகேயா, கிளே ஒரு மினரல், பாக்ஸைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓர். ஓகேயா, ஸோ கிளேல கிளேக்கான ஃபார்முலா பாரு, அலுமினியம் ஆக்சைடு, சிலிக்கா அண்ட் வாட்டர் மாலிகூல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பாக்ஸைட்ல யார் யார் இருக்கா? அலுமினியம் ஆக்சைடு இருக்கு, வாட்டர் இருக்கு. ஸோ இப்ப இங்க நீ நோட் பண்ண அப்படின்னா கிளேலையும் அலுமினியம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்டல். பாக்ஸைட்லயும் யார் ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்னா அலுமினியம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்ப நீ கிளேல இருந்த அலுமினியத்தை நீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கிளே எடுத்து அதுல வந்து அலுமினியத்தை நீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ற அப்படின்னா உனக்கு அது ஒரு 20% தான் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ.
பட் ஆனா இதே இது பாக்ஸைட்ல இருந்து நீ அலுமினியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டைம்ல உனக்கு அங்க வந்து ஒரு 60% அலுமினியம் கிடைக்குது அப்படின்னா நீ எதுல இருந்து அலுமினியத்தை நிறைய நீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கிற பாக்ஸைட்ல இருந்து தானே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கிற. சோ அப்ப பாக்ஸைட்ட நம்ம என்ன நேம் பண்றோம் அப்படின்னா ஓர் அப்படின்றோம். கிளே வந்து பாத்தீங்கன்னா அந்த அலுமினியத்துக்கான அந்த மினரல் அப்படின்னு நம்ம சொல்லலாமே ஒழிய பட் அதை வந்து நம்ம ஓர்னு சொல்ல முடியாது. ஓகேயா, இது உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அப்ப ஓர் அப்படின்னா மறுபடியும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நல்லா கவனிச்சுக்கோ, அதுவும் ஒரு மினரல் தான். ஓகேயா, ஓர் அப்படின்றதும் மினரல் தான். பட் the mineral from which a metal can be readily and economically நீ அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிற அப்படின்னா உனக்கு அது வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலா பெனிஃபிஷியலா இருக்கணும். ஓகேயா, சோ எக்கனாமிக்கலி எக்ஸ்ட்ராக்டட் ஆன் a large scale is said to be an ore. ஓகேயா, ரெண்டுலயுமே அலுமினியம் பிரசன்ட் ஆயிருக்கு பட் ஆனா உனக்கு அதுல எது ரொம்ப பெனிஃபிஷியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்ஸைட் தான் பெனிஃபிஷியல். சோ அதனால பாக்ஸைட் ஓர்னு சொல்றோம், கிளே வந்து மினரல் அப்படின்றோம். ஓகேயா, சோ மினரல்ஸ் ஓர்க்கான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மைனிங். The process of extracting the ores from the earth's crust is called mining. நிறையா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கோல்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு நிறைய மைனிங்ஸ் எல்லாம் வந்து ஓபன் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. சைனால இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா மைனிங் எல்லாம் ஓபன் பண்ணி அதுல நிறைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து பாத்தோம்னா இறந்து போறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். ஓகேயா, சோ அப்ப இந்த மைனிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஓகேயா, த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் த ஓர்ஸ் ஃப்ரம் த எர்த் கிரஸ்ட். எர்த் கிரஸ்ட் அப்படின்னு பாத்தோம்னா நம்மளுக்கு மேலோட்டமா இருக்காதுல்ல, ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர் நம்ம உள்ள டிக் பண்ணா மட்டும்தான் அந்த எர்த் கிரஸ்ட்ல இருந்து மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஓர்ஸ வந்து கட் பண்ணி கொண்டு வர முடியும். ஓகேயா, சோ அப்ப த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் த ஓர்ஸ் ஃப்ரம் த எர்த் கிரஸ்ட் இஸ் கால்டு மைனிங். ஓகேயா, தென் செகண்ட் ஒன் பாரு, கேங்கு ஆர் மேட்ரிக்ஸ். ஓகேயா, கேங்கு ஆர் மேட்ரிக்ஸ். த ராக்கி இம்பியூரிட்டி அசோசியேட்டட் வித் ஆன் ஓர் இஸ் கால்டு கேங்கு ஆர் மேட்ரிக்ஸ். சோ அப்படி நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடிய ஓர்ல நிறைய என்ன இருக்கும், சாயில் பார்ட்டிகல்ஸ் இருக்குமா, இந்த சாயில் பார்ட்டிகல்ஸ் தான், இந்த இம்பியூரிட்டி சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேங்கு ஆர் மேட்ரிக்ஸ். ஓகேயா, ஓர்னா அது உனக்கு வருஷ கணக்கா இல்ல மில்லியன் இயர்ஸா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அந்த மெட்டல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓர் வந்து பாத்தீங்கன்னா எர்த்தோட கிரஸ்டல் இருக்கும். அப்ப அது என்ன பண்ணிருக்கோம், அந்த சாயிலோட சாயிலாம் நல்லா பின்னி பிணைஞ்சு போயிருக்கும். சோ அப்படி இருக்கு, அப்படி நம்ம கட் பண்ணி கொண்டு வரக்கூடிய டைம்ல அதுல இருக்கக்கூடிய அந்த ராக்கி இம்பியூரிட்டிஸ் அந்த சாயில் பார்ட்டிகல்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கேங்கு ஆர் மேட்ரிக்ஸ் அப்படின்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாரு ஃபிளக்ஸ். இது என்ன ஃபிளக்ஸ் அப்படின்னா இப்ப நீ வந்து இந்த சாயில் பார்ட்டிகல்ஸ் வந்து மேலாப்புல ஒட்டி இருக்கப்ப ஏதோ ஒரு திங்ஸ் வந்து மண்ணுல விழுகுது அப்படின்னா நீ லைட்டா என்ன பண்ணிட்டு லைட்டா ஊதுனாவோ இல்ல அதை வந்து தட்டி விட்டாலோ அதுல உள்ள சாயில் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணிடும் அப்படின்னா விழுந்துரும். பட் ஆனா இது வருஷ கணக்கா வந்து பாத்தீங்கன்னா மில்லியன் இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எர்த் கிரஸ்டல் இருக்கு அப்படின்னா இங்க இந்த சாயிலும் அந்த மெட்டல்ஸும் அந்த ஓர் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா எல்லாமே நல்லா ஃபியூஸ் ஆயிருக்கும். சோ அப்படி இருக்கக்கூடிய டைம்ல அந்த சாயில் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா ஃபிளக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல் ஒன்னு யூஸ் பண்றோம். இட் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆடட் டு த ஓர் டு ரெடியூஸ் தி ஃபியூஷன் டெம்பரேச்சர் அண்ட் டு ரிமூவ் த இம்பியூரிட்டிஸ். ஓகேயா, அந்த இம்பியூரிட்டிஸ் அந்த ராக்கி இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்றதுக்காகவே நம்ம அதுல ஆட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் என்ன அப்படின்னா இந்த ஃபிளக்ஸ். எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு, கால்சியம் ஆக்சைடு, சிலிக்கா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிளக்ஸ். ஓகேயா, ஃபிளக்ஸுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாரு ஸ்லாக். ஸ்லாக் அப்படின்னாலே அந்த கசடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, ஸோ இட் இஸ் அ ஃபியூசிபிள் ப்ராடக்ட் ஃபார்ம் வென் எ ஃபிளக்ஸ் ரியாக்ட் வித் அ கேங்கு டியூரிங் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ். ஓகே, சோ இப்ப அதுல பிரசன்ட் ஆகக்கூடிய சாலிட் பார்ட்டிகல்ஸ் அந்த ராக்கி இம்பியூரிட்டிஸ்க்கு என்ன நேம் பண்றோம், கேங்கு சொல்றோம். அந்த ராக்கி இம்பியூரிட்டிஸ ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணோம், ஃபிளக்ஸ் ஆட் பண்ணோம். இப்ப என்ன ஆயிடுச்சு, நல்லா இதெல்லாம் போட்டு நம்ம ஹீட் பண்ணக்கூடிய டைம்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓர்ல இருக்கக்கூடிய சாயிலும் இந்த ஃபிளக்ஸும் மிக்ஸ் ஆகி அது என்ன ஆகுது அப்படின்னா கஸ்டடாட்டம் மேல மிதக்குது பாத்தியா, அது மேல ஃபுல்லும் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும். இல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் வந்து ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா கீழே போய் டெபாசிட் ஆயிருக்கும். சோ இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் தான் ஸ்லாக். ஓகே, எப்படி நம்ம டீ வந்து பாத்தீங்கன்னா போடக்கூடிய டைம்ல அதுல இருக்கக்கூடிய அந்த
ஃபில்ட்ரேட் நம்ம பண்ணக்கூடிய டைம்ல அந்த டஸ்ட் டீ பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன ஆகும், ஃபுல்லா கீழே வந்து செட்டில் ஆகும் பாத்தியா. அந்த மாதிரி இந்த ஸ்லாக் எல்லாம் என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து செட்டில் ஆகும். சோ அப்ப இந்த ஸ்லாக் அப்படின்றது எதோட காம்பினேஷன், பிளக்ஸ் பிளஸ் கேங்கு ரெண்டும் ஆட் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேஸ்ட் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்லாக் அப்படின்றோம். ஓகேயா. தென் நெக்ஸ்ட் ஒன் பாரு ஸ்மெல்டிங். ஸ்மெல்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெடியூசிங் தி ரோஸ்டட் மெட்டாலிக் ஆக்சைடு ஃப்ரம் த மெட்டல் இன் இட்ஸ் மோல்டன் கண்டிஷன். ஓகேயா. ஸோ இப்ப ஸ்மெல்டிங்றது என்ன அப்படின்னா மெட்டாலிக் ஆக்சைடை மெட்டலா கன்வெர்ட் பண்றோம். நான் ஃபர்ஸ்டே நான் சொன்னேன் எர்த் கிரஸ்ட்ல இருந்து எடுக்கக்கூடியதெல்லாம் பியூர் மெட்டலா இருக்காது, அது வந்து ஆக்சைடு ஃபார்மேஷன்லயோ சல்ஃபைடு ஃபார்மேஷன்லயோ கார்பனேட் ஃபார்மேஷன்லயோ இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த மெட்டாலிக் ஆக்சைடை மெட்டலா கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு தான் நம்ம என்ன நேம் பண்றோம் அப்படின்னா மெல்டிங் ப்ராசஸ் அப்படின்றோம். ஓகேவா. ஸோ அப்ப இப்ப வரைக்கும் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வாட் டு யூ மீன் பை மெட்டலர்ஜி, மெட்டலர்ஜினா என்ன அப்படின்றத பார்த்துக்கோம். தென் வாட் ஆர் த டேர்ம்ஸ் யூஸ் இன் மெட்டலர்ஜி, மெட்டலர்ஜில என்ன மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம், வாட் ஆர் தே, மினரல்ஸ், ஓர், மைனிங், தென் கேங்கு, ஃபிளக்ஸ், ஸ்லாக், ஸ்மெல்டிங். ஓகேயா. ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்லாம் என்ன அப்படின்றதையும் ஒன் பை ஒன் பார்த்துட்டே வந்தோம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் separation or concentration of an ore. Okay, yeah, concentration of an ore. Dey thambi voice ella audible ah irukilla, picture clear ah irukka endradha paathukom. Okay, so next one appdin paathina types of separation or concentration of an ore. இந்த ஓரை வந்து பாத்தீங்கன்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இல்லாம எப்படி வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்றது, அதுக்கான ப்ராசஸ் தான் இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர். ஓகேயா. ஸோ அப்ப கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அப்படின்னா அப்ப எல்லா ஓர்ஸுக்கும் ஒண்ணு போல ஒரே மாதிரியான மெத்தடே நம்ம யூஸ் பண்ணிட முடியுமா? இப்ப கண்டிப்பா கிடையாது. நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஓர் வந்து கார்பனேட் ஓரா, ஆக்சைடு ஓரா, சல்ஃபைடு ஓரா என்னன்றத பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற போலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகேயா. கான்சென்ட்ரேஷன் மெத்தடை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கேற்ற போலதான் ஃபாலோ பண்றோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாரு ஹைட்ராலிக் ஆர் கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட், ஹைட்ராலிக் ஆர் கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட். ஓகே, இதுக்கான பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. த டிஃபரன்ஸ் இன் த டென்சிட்டிஸ் ஆஃப் ஸ்பெசிபிக் கிராவிட்டிஸ் ஆஃப் த ஓர் அண்ட் த கேங்கு இஸ் த மெயின் பிரின்சிபல் பிஹைண்ட் திஸ் மெத்தட். ஆக்சைடு ஓர்ஸ் ஆர் பியூரிஃபைடு பை திஸ் மெத்தட், எக்ஸாம்பிள் ஹேமடைட் Fe2O3, தி ஓர் ஆஃப் அயன். ஓகேயா. இது ரொம்ப 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 ஈஸியான சிம்பிளான மெத்தட் தான். பட் ஆனா இந்த மெத்தடுக்கான பிக்சர் வந்து பார்த்தா நமக்கு இதுல கொடுக்கல. ஸோ இதுக்காகவே நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று உனக்காக எடுத்து வச்சிருக்கேன். அந்த வீடியோவை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சைட் பை சைட் பாத்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை பத்தின ஒரு அவுட்லைன் மட்டும் பாத்துருவோம். ஓகேயா. ஸோ இந்த கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட் வந்து எந்த மாதிரியான ஓர்ஸ்க்கு மட்டும் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஆக்சைடு ஓர். ஓகேயா. ஓர் வந்து ஆக்சைடு ஓரா இருக்கணும். ஆக்சைடு ஓர்னா அதை நாங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்ப பாத்தீங்கன்னா Fe2O3 ஹேமடைட் அப்படின்றது ஒரு ஓர். இந்த இதுல ஃபார்முலாவை பாரு. இந்த ஃபார்முலால லாஸ்ட் எப்படி முடியுதுன்னு பாரு. ஆக்சுவலா இது இங்க வந்து என்ன மெட்டல் மெயினான மெட்டலா இருக்கு, அயன் மெட்டல் இது. பட் ஆனா இது யாரோட கம்பைண்ட் ஆயிருக்கு, ஆக்சிஜனோட கம்பைண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்ப இது ஆக்சைடு ஓர். இப்படிதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேயா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சைடு ஓர். ஸோ இந்த ஆக்சைடு ஓர அதுல இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு வி யூஸ் என்ன மெத்தட யூஸ் பண்றோம்? வி யூஸ் கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட். ஓகேயா. கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட். ஓகே. ஆக்சைடு ஓரை வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு வி யூஸ் கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட். தென் செகண்ட் ஒன் இஸ் மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட். ஓகேயா. இது என்ன மேக்னெட்டிக் செப்பரேஷன்? இப்ப உனக்கு அந்த வேர்டை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட்னா மேக்னெட்டை வச்சு அதை ஏதோ செப்பரேட் அவுட் பண்ண போறாங்க. அப்ப அது என்ன மாதிரி இருந்துப்பாரு. இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் த ஓர்ஸ் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் செப்பரேஷன் வென் எய்தர் த ஓர் ஆர் த கேங்கு இஸ் மேக்னெட்டிக்.
அதாவது ஓரோ இல்ல அதுல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய கேங்குவோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியில இருந்தது அப்படின்னா அந்த கேங்குவையும் அந்த ஓரையும் செப்பரேட் அவுட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? சோ இப்ப நீ பார்த்த அப்படின்னா சோ இங்க நம்ம என்ன மாதிரியான ஓர் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டின் ஸ்டோன். ஓகேயா? என்ன ஓர் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டின் ஸ்டோன், ஓர் ஆஃப் டின். இப்ப இதுல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய ஓரோ இதுல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய ஓரோ இல்ல அதுல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய அந்த கேங்கு, கேங்குன்றது சாயில் பார்ட்டிகல்ஸா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது அயன் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கலாம், குட்டி குட்டி அயன் பார்ட்டிகல்ஸ் அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சோ இப்ப இந்த இடத்துல உள்ள அந்த கேங்கு அந்த வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்வான்ட் சப்ஸ்டன்ஸா நம்ம செப்பரேட் அவுட் பண்ணணும். சோ அப்படி செப்பரேட் அவுட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுல பார்த்தா அப்படின்னா மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் ஏன்னா சென்டர்ல இங்க மேக்னெட் பிரசன்ட் ஆயிருக்கா, சோ அந்த அட்ராக்ஷன்ல மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் அந்த ரெட்ல டினோட் ஆயிருக்கிறதெல்லாம் எந்த கண்டெய்னர்ல வந்து விழுகுதுன்னு பாரு. நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது செப்பரேட்டா இன்னொரு கண்டெய்னர்ல போய் என்ன பண்ணுது அப்படின்னா விழுகுது. ஓகேயா? சோ அப்ப இதுல பிரசன்டா இருக்கக்கூடிய ஓரோ இல்ல கேங்குவோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மெத்தட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? தென் நெக்ஸ்ட் ஒன் பாரு, ப்ரூஃப் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். என்ன மிஸ் எக்ஸ்ட்ரா எதுவுமே சொல்லலன்னு யோசிக்காதான், இது ரிலேட்டடா உள்ள வீடியோ இப்ப நம்ம பாக்க போறோம். அதனாலதான் இதை கொஞ்சம் உனக்கு ஒரு ஓரலா சொல்லிட்டே நான் வர்றேன். ஓகேயா? சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா ப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். ப்ரோத் அப்படின்றதுனாலே அந்த நொர அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்ப ப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பாரு, திஸ் ப்ராசஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரிஃபரன்ஷியல் வெட்டபிலிட்டி ஆஃப் த ஓட்ஸ் வித் ஆயில் அண்ட் த கேங்கு பார்ட்டிகல்ஸ் பை வாட்டர். ஓகேயா? சோ அப்ப லைட்டர் ஓஸ் சச் அஸ் சல்ஃபைடு ஓஸ் ஆர் கான்சென்ட்ரேட்டட் பை திஸ் மெத்தட். சோ அப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தடை எதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம், ஆக்சைடு ஓருக்கு. தென் மேக்னெட்டிக் செப்பரேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஓரோ இல்ல கேங்குவோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் உள்ள ப்ரெசென்ட் ஆயிருந்தது அப்படின்னா அதை செப்பரேட் அவுட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். இது எதுக்கு மட்டும் ஆப்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்ஃபைடு ஓருக்கு மட்டும்தான் இது ஆப்டா இருக்கும். ஓகேயா? சோ அப்ப சல்ஃபைடு ஓருக்கு வந்து நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த பிக்சர்ல மட்டும் நீ பாரு. சோ இப்ப இதுல அந்த ஓரோட என்ன ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பைன் ஆயில் ஆர் யூகலிப்டஸ் ஆயில் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேயா? சோ இந்த ஓரோட என்ன மிக்ஸ் பண்ணிருப்பாங்க, சல்ஃபைடு ஓர் அப்படின்றது இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டால்கம் பவுடர் எல்லாம் இருக்கு பாத்தியா, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சல்ஃபைடு சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சோ உனக்கு அந்த பவுடர் வந்து எப்படி ஒரு சாஃப்ட் நேச்சர்ல இருக்கும் அதே மாதிரியான நேச்சர்ல தான் யாரும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த சல்ஃபைடு ஓருமே இருக்கும். சோ இப்ப இந்த சல்ஃபைடு ஓரை என்ன பண்றோம் அப்படின்னா யூகலிப்டஸ் ஆயில் ஆர் பைன் ஆயிலோட நல்லா மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்ணக்கூடிய டைம்ல அது அந்த மேல உள்ள ராடு ரொட்டேட் ஆகுது அப்படின்னா அந்த ராடு ரொட்டேட் ஆக அந்த மேல ஃபார்ம் ஆகக்கூடிய பபுள்ஸ்ல ஃபுல்லு யார் வந்து டெபாசிட் ஆயிருப்பா அப்படின்னா சல்ஃபைடு வந்து வெரி வெரி லைட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றதுனால இந்த பபுள்ஸ்லயும் சல்ஃபைடு ஓர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். கேங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராக்கி இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து டெபாசிட் ஆயிருக்கும். ஓகேயா? சொல்றது புரியுதா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாட் ஏரை வந்து இந்த டியூபுக்குள்ள பாஸ் பண்றாங்க. சோ ஹாட் ஏரை உள்ள பாஸ் பண்ணிட்டு அது நம்மளுக்கு ரொட்டேட் ஆகக்கூடிய டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த பைன் ஆயிலோட இந்த சல்ஃபைடு ஓரும் மிக்ஸ் ஆகி நிறைய பபுள்ஸோட ஃபார்மேஷன் நிறைய இருக்கும். அந்த பபுள்ஸ்ல ஃபுல்லும் இந்த சல்ஃபைடு ஓர் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? சோ அப்ப இந்த மூணு மெத்தடும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சோ அப்ப இதுல இருக்கக்கூடிய ஓர் என்னென்ன அப்படின்னு பாரு, ஆக்சைடு ஓர் நான் தான் சொல்லிட்டேன். ஆக்சைடு ஓர் அப்படின்னா லாஸ்ட் ஆக்சிஜன்ல எண்ட் ஆயிருக்கும். சோ இப்ப பாக்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலுமினியத்தோட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓர் பாக்சைட், Al2O3.2H2O. ஓகேயா? Al2O3.2H2O. தென் குப்ரைட் C2O, ஹேமடைட் Fe2O3. சோ இப்ப இது எல்லாம் ஆக்சைடு ஓர். தென் கார்பனேட் ஓர் எண்ட் எப்படி இருக்கணும், கார்பனேட்டால எண்ட் ஆயிருக்கும். சோ மார்பிள், கால்சியம் கார்பனேட், வீட்டுல நம்ம போட்டிருக்கோம் பாத்தியா மார்பிள்ஸ் எல்லாமே அதுல அதுக்கான கெமிக்கல் நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இந்த கால்சியம் கார்பனேட் தான்.
ஓகே கெமிக்கல் நேம் எல்லாமே வந்து இந்த கால்சியம் கார்பனேட் தான் ஓகே தென் மேக்னசைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலா மெக்னீசியம் கார்பனேட் தென் சிடரைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயன் கார்பனேட் ஓகே இது எல்லாமே கார்பனேட் ஓர் இதுல மெயினான இப்போ மார்பிள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல மெயினான மெட்டல் வந்து கால்சியம் மேக்னசைட் அப்படின்னா மெயினான மெட்டல் மெக்னீசியம் சிடரைட்ல மெயின் மெட்டல் வந்து அயன் தென் ஹாலைடு ஒரு பாரு ஃபர்ஸ்ட் ஒன் கிரையோலைட் ஃபார்முலா வந்து NaCl(SO6) ஓகே ஸோ ஹாலைடு ஹாலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மேக்ஸிமம் அந்த ஹாலஜன் ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் வந்து லாஸ்ட்ல இருப்பாங்க அதாவது குளூரின் குளோரின் ப்ரோமின் அயோடின் இந்த எலமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரெசென்டா இருக்கும் ஸோ கிரையோலைட் ஃபார்முலா பாரு NaCl(SO6) தென் ஃபுளூரஸ் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ஃபுளூரைட் CaF2 தென் ராக் சால்ட் நம்ம யூஸ் பண்றோம் பார்த்தியா சால்ட் சோடியம் குளோரைடு ஸோ இது எல்லாமே ஹாலைடு ஓர் ஓகேயா தென் நெக்ஸ்ட் ஒன் பாரு சல்ஃபைடு ஓர் சல்ஃபைடு ஓர் அப்படின்னா எண்டோட் வித் சல்ஃபர் கலீனா பிபிஎஸ் ஓகே கலீனா பிபிஎஸ் தென் அயன் பைரைட்ஸ் Fe2 தென் ஜிங்க் பிளண்ட் வந்து பார்த்தீங்கன்னா Z(NS) ஜிங்க் சல்ஃபைடு ஓகேயா ஸோ அப்ப சல்ஃபைடு ஓர்ஸ் எல்லாம் எண்டோட் வித் சல்ஃபர் ஹாலைடு ஓர்ஸ் எல்லாம் எண்டோட் வித் ஃப்ளூரின் குளோரின் ப்ரோமின் அயோடின் தென் கார்பனேட் ஓர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோட் வித் கார்பனேட் then oxide ore appadina ended with oxygen okay ya so idha konjam mind la vechukom concentration of ores in this module you will learn about the different methods used for the concentration of ores which means removal of ஏய் தம்பி வீடியோ விசிபிளா இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விட்டு விசிபிளா இருந்ததா unwanted materials associated with you Minerals from which metals can be extracted conveniently and economically are called ores. Ores are found in the earth crust and contain one or more metal compounds along with certain non-metallic and earthy impurities. The extraction of a metal from its ore involves several physical and chemical processes such as the concentration of ore as a so and earth crust part la irundhu paathina eppadi adha nama vandu edukrom abindrathai paathatom so ipa and ore vandu paathina eppadi enna mariyana steps la vandu and ore vandu metal ah convert pandrom abindra and process ayum ipo unakku step by step solittirukanga extraction of metal from the concentrated ore and purification of the metal. All of these processes are collectively referred to as metallurgy. In this module, you will learn in detail about the first step of metallurgy, the concentration of ore. Concentrating an ore means getting rid of all the unwanted materials from the ore, which are also referred to as the gangue. Depending on the properties of the ore and its gangue, the methods used for concentrating an ore may include hydraulic washing, magnetic separation, froth flotation and leaching. Let's first learn in detail about the method of hydraulic washing, which is based on the difference in the gravities of the ore and the gangue particles. In hydraulic washing, powdered ore is spread on a slope. So hydraulic washing appdin kuduthirukanga actually and the method vandha enna appdina gravity separation method ஓகே அப்போ கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட்ல அந்த ஆக்சைடு ஓரா நல்லா என்ன பண்றோம் அப்படின்னா க்ரஷ் பண்ணி பவுடரா கன்வெர்ட் பண்ணிடுறோம் ஸோ அப்படி பவுடரா கன்வெர்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த மெட்டாலிக் ஆக்சைடு ஓர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல அந்த வாட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை கிளீன் பண்றோம் ஸோ அப்ப அதுல இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அந்த ராக்கி இம்ப்யூரிட்டிஸ் இருக்கு பாத்தியா இந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா அந்த ராக்கி இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் அங்கங்க செடிமெண்ட் ஓகே அந்த சாயில் எல்லாம் அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னா அங்கங்க டெபாசிட் ஆயிடுது ஸோ மேக்ஸிமம் உனக்கு கீழே கலெக்ட் ஆகுறது எல்லாமே ஓரளவுக்கு பியூர் மெட்டாலிக் ஆக்சைடா தான் இருக்கும் ஓகேயா
these blocks have improved. When a stream of water is allowed to flow over the ore, lighter grain particles get washed away, leaving the heavier ore particles behind within the groove. In magnetic separation, powdered ore is passed over a conveyor belt running over two rollers, one out of which is magnetic. The magnetic particles get attracted to the magnetic roller and travel a distance with the conveyor belt little longer than the non-magnetic particles. Then, okay, magnetic separation la undu paathina and the conveyor belt valiya inda ore ella nam crush panni vechirukapadiya ore ella enna aayirukku appadina travel aayirukku. ஸோ அப்படி ஆகக்கூடிய டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல நமக்கு மேக்னெட் இருக்கிறதுனால மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் அந்த மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது இட் மே பி ஓர் ஆர் கேங்கு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும். ரெண்டுமே வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிட்டோ இருக்காது. ஏதாவது ஒன்னு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸோட இருக்கு அப்படின்னா அதை வந்து செப்பரேட் அவுட் பண்றதுக்கு நம்ம இந்த மெத்தட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தி நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் ட்ராப் டவுன் ஃபர்ஸ்ட் forming a tape, whereas the magnetic particles drop down a little later, forming a separate tape. Next method used for concentration of ore is the froth flotation method, which is based on the difference in the wetting froth. So, rendu method ennandrada nama discuss panni mudichom. Idu vandu paathina third method. Which is of the ore and the gangue particles. The froth flotation method is used exclusively for sulfide ore, where the ore particles are wetted by oil, while the gangue particles are wetted by the water. In the froth flotation method, the powdered ore is mixed with water and small amount of fine oil. The resulting mixture is then agitated by blowing compressed air through it. The oil in the mixture forms froth with the air. The froth rises up to the surface containing the ore particles. The gangue particles, on the other hand, settle down in water. Froth is then collected in another container where it is washed and dried to obtain the concentrated ore. Okay, so in the method vandu froth flotation process vandu endha ore ku vandu correct ah irukum appadina sulfide ore ku romba romba oru apt ana method. ஸோ அப்போ இதில் வந்து அந்த கேங் பார்ட்டிகல்ஸ் அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டெபாசிட் ஆயிடுது. ஸோ இந்த சல்ஃபைட் ஓர் வந்து ரொம்ப 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 சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்கிறதுனால இது அந்த ஃபோம் அந்த இதுலேயே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபோம் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு கண்டெய்னரில் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். இந்த லீச்சிங் மெத்தட் The powdered bauxite ore is treated with lead and concentrated solution of sodium hydroxide. The ore dissolves in sodium hydroxide to form sodium aluminate and silica dissolves to form sodium silicate. The other impurities, however, remain undissolved and are later filtered out. The filtrate containing the sodium aluminate and sodium silicate is further treated with carbon dioxide gas. This leads to the precipitation of the hydrated aluminium oxide, leaving behind sodium silicate in the solution. The hydrated aluminium oxide is then filtered out and heated strongly to form pure aluminium oxide. In the fourth one, vandu paathina chemical method of leaching process அப்படினு சொல்றாங்க. This method is employed when the ore is in a very pure form. So அப்ப இந்த method வந்து பார்த்தீனா எதுக்கு மட்டும் நம்ம choose பண்ணிக்குவோம் அப்படினா அந்த ore ஓரளவு pure formல இருக்கு, அதுல வந்து வேற ஒன்று எந்த ஒரு rock impurities அதுல present ஆகல அப்படின்னு சொல்லக்கூடிய டைம்ல நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படினு பார்த்தீனா இந்த chemical method வந்து பார்த்தீனா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேயா? ஸோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான மெத்தடா தான் இது வந்து இருக்கும். ஓகேயா? ஸோ இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு மட்டும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா the ore dissolves in sodium hydroxide where it is washed and dried to obtain the concentrated ore. In the leaching method, the powdered bauxite ore is treated with hot and concentrated solution of sodium hydroxide. The ore dissolves. So, இது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பியூர் ஃபார்ம்ல இருந்தா மட்டும்தான் இந்த லீச்சிங் ப்ராசஸ் வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஓகேயா? சோ அப்ப இந்த பாக்ஸைட் ஓர் பாக்ஸைட் ஓருக்கு ஃபார்ம்ல என்ன Al2O3 டாட் 2H2O.
ஓகேயா சோ அந்த பாக்ஸைட்டோட நல்லா கிரஷ் பண்ணி எதுல ஆட் பண்றோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன்ல ஆட் பண்றோம் சோ சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணக்கூடிய டைம்ல அந்த போர் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா சோடியம் அலுமினேட்டா கன்வெர்ட் ஆகுது ஓகேயா சோடியம் அலுமினேட்டா கன்வெர்ட் ஆகுது மீன்ஸ் இப்பதான் ஓரளவுக்கு ஃபார்ம்ல ஓர்கான ஃபார்ம்லாவே நாங்க இப்பதான் தரோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த டைம்ல ஈக்குவேஷன் எல்லாம் கொண்டு வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காத இதெல்லாம் நம்மளுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இப்ப என்ன இருக்குன்றதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுட்டேவா அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ரிப்பீட் பண்ணிருக்கேன் சோ சோடியம் அலுமினேட்டா அது கன்வெர்ட் The other impurities, however, remain undissolved and are later filtered out. The filtrate containing the sodium aluminate and sodium silicate is further treated with carbon dioxide gas. This leads to the precipitation of the hydrated aluminium oxide, leaving behind sodium silicate in the solution. The hydrated aluminium oxide is then filtered out and heated strongly to form pure aluminium oxide. In this module, so ஓரளவுக்கு பியூரா இருக்கக்கூடிய ஓஸ வந்து இந்த கெமிக்கல் மெத்தட்ல கொண்டு வந்து அதை இன்னுமே கொஞ்சம் பியூரா கன்வெர்ட் பண்றோம் பியூரான அலுமினியம் ஆக்சைடா நம்ம கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரோம் இந்த மெத்தடுக்கான நேம் தான் வந்து பாத்தீங்கன்னா லீச்சிங் அப்படின்றாங்க ஓகே இந்த மெத்தடுக்கு என்ன நேம் பண்றாங்க அப்படின்னா லீச்சிங் உனக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய டைம்ல ஒரு ஐடியா வந்து உனக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே சோ நெக்ஸ்ட் ஒன் பாரு அக்கரன்ஸ் ஆஃப் ஓஸ் இன் தமிழ்நாடு இந்த ஓஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ஏரியால இதனுடைய ப்ரொபோர்ஷன் எங்க ஹையா இருக்கு அப்படின்றத டினோட் பண்ணிருக்காங்க பாரு ஃபர்ஸ்ட் ஒன் லைம்ஸ்டோன் சோ லைம்ஸ்டோனுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம் சோ லைம்ஸ்டோன் அப்படின்னு எடுத்துட்டு அப்படின்னா இந்த கால்சியம் ஆக்சைடு எங்க பிரசன்ட் ஆயிருக்கு அந்த சுண்ணாம்பு எங்க நிறைய இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கூடலூர் திண்டுக்கல் எங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓஸ்கான ப்ரொபோர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹையா இருக்கு தென் ஜிப்சம் எங்கெங்க நிறைய இருக்கு அப்படின்னு பாரு திருச்சி அண்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய இருக்கு தென் டைட்டானியம் ஓகே அந்த டைட்டானியம் மினரல்ஸ் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாரு கன்னியாகுமரி திருநெல்வேலி அண்டு தூத்துக்குடி ஓகே கன்னியாகுமரியோட அந்த சீசோ சாயில்ல வந்து சாயில்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைட்டானியம் மினரல்ஸ் வந்து ஹெவியா இருக்கு அப்படின்றாங்க தென் குரோமைட் ஓகேயா இந்த ஓர் எங்க பிரசன்ட் கோயம்புத்தூர் அண்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட் தென் மேக்னடைட் மேக்னடைட் அப்படின்னாலே அங்க மெயினானது வந்து என்ன அப்படின்னா மேக்னடைட் எங்கெங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாரு தர்மபுரி ஈரோடு சேலம் அண்ட் திருவண்ணாமலை ஓகே தர்மபுரி ஈரோடு சேலம் அண்ட் திருவண்ணாமலையில நிறைய பிரசன்ட் ஆயிருக்கும் தென் டங்ஸ்டன் மெட்டல் வந்து எங்க டங்ஸ்டன் மெட்டல் எங்க யூஸ் பண்றோம் நம்ம அந்த பல்ப்ல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்டல் வந்து பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் சோ அது மதுரை அண்ட் திண்டுக்கல்ல இதோட காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓஸோட அக்கரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு அப்படின்றாங்க ஓகேயா த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் ஸோ மெட்டல்ஸுக்கான பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ அப்போ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க பாரு இட்ஸ் பிசிக்கல் ஸ்டேட் தென் லஸ்டர் ஹார்ட்னஸ் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் தென் டென்சிட்டி டக்டிலிட்டி மேலியபிலிட்டி conduction of heat and electricity solubility so idu ellame physical property appdinu solran okay ya so chemical property na enna so inda metal eppadi matha element oda eppadi react pannudhu adoda reaction basis la nama solradhu vandu chemical property so physical property appdina adoda physical appearance mattum nama paathukku idu pandradhu ஓகேயா சோ அப்ப பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்றாங்க பிசிக்கல் ஸ்டேட் மெட்டல்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான பிசிக்கல் ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்னா ஜென்ரலி இட் இஸ் இன் சாலிட் அப்படின்ட்டாங்க எக்ஸப்ட் மெர்குரி அண்ட் கேலியம் ஓகேயா மெர்குரி அண்ட் கேலியம் ஏன்னா மெர்குரியும் வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு கேலியமும் என்ன பண்ணுது அப்படின்னா ஈவன் நம்மளோட ஹேண்ட்ல நம்ம அதை எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கான அந்த பாடி டெம்பரேச்சரை யூஸ் பண்ணிட்டு அது என்ன ஆயிடும் அப்படின்னா மெல்ட் ஆயிடும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட் நேச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேலியம்
The next one வந்து பாத்தீங்கன்னா லஸ்டர். எப்படி இருக்கும்? ஜெனரலாவே மெட்டல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங் நேச்சர்ல தான் அது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேயா? தென் ஹார்ட்னஸ். மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் ஆர் ஹார்ட் அண்ட் ஸ்ட்ராங் எக்ஸப்ட் சோடியம் அண்ட் பொட்டாசியம். ஏன் இதை எப்படி சாஃப்ட் அப்படின்னு சொல்றோமா, இந்த சோடியம் அண்ட் பொட்டாசியத்தை நம்ம நைஃபை யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வெரி வெரி சாஃப்ட் மெட்டல் வந்து யாரு அப்படின்னா சோடியம் அண்ட் பொட்டாசியம். மிஸ், வீட்லயும் தான் சால்ட் இருக்கு, சோடியம் குளோரைடு தானே சொல்றோம், பட் ஆனா அது ஒண்ணு அவ்வளவு சாஃப்டா இல்லையே, இந்த இடத்துல உனக்கு இந்த டவுட் வந்திருக்கணும். பட் ஆனா அந்த சோடியம் எல்லாம் இப்ப என்ன ஃபார்மேஷன்ல இருக்கு, காம்பவுண்ட் ஃபார்மேஷன்ல இருக்கு, சோடியம் குளோரைடா இருக்கு. நான் சொல்றது பியூர் சோடியம் மெட்டல். ஓகேயா? சோ அது வந்து சாஃப்ட் நேச்சர்ல இருக்கும். தென் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் பார்த்தா அப்படின்னா மெட்டல்ஸுக்கு மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் ரெண்டுமே ஹையா இருக்கும். தென் டென்சிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ் ஹாவ் அ ஹை டென்சிட்டி. ஓகேயா? சோ மெட்டல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுக்கான டென்சிட்டி வந்து ஹையா இருக்கும். டக்டிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன மீனிங், டக்டிலிட்டி அப்படின்றது புதுசா இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. டக்டிலிட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அத கன்வெர்ட் இன்டூ தின் ஒயர், ஒரு மெட்டலை வந்து பாத்தீங்கன்னா தின் ஒயரா கன்வெர்ட் பண்றது. அது மெட்டல்ல மட்டும்தான் பாசிபிலிட்டி இருக்கும். ஓகேயா? ஏன்னா அந்த பாசிபிலிட்டியை யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ்ல வந்து காப்பரை வந்து ஒயரா கன்வெர்ட் பண்றோம். ஈவன் இன்னமும் ரொம்ப தின் ஒயரா நம்ம கன்வெர்ட் பண்றதுலாம் கோல்டு. அந்த கோல்டை யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பேங்கிள்ஸோ இல்ல வந்து ஸ்டெட்டோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப திங் ஸ்ட்ரக்சருக்கு கூட நம்ம அதை கன்வெர்ட் பண்ண முடியுது. தென் மேலியபிலிட்டி, மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி மேலியபிள். ஓகே, மேலியபிள் அப்படின்னா தின் ஷீட்டா கன்வெர்ட் பண்றது. ஸோ டக்டிலிட்டி அப்படின்னா தின் ஒயரா கன்வெர்ட் பண்றது, மேலியபிலிட்டி அப்படின்னா தின் ஷீட்டா கன்வெர்ட் பண்றது. ஸோ இது ரெண்டுமே மெட்டல்ஸ்ல மட்டும்தான் பாசிபிள். தென் கண்டக்ஷன் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே மெட்டல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா குட் கண்டக்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி தான். எல்லா மெட்டல்ஸுமே என்ன பண்ணுது அப்படின்னா எதை கண்டக்ட் பண்ணுது அப்படின்னா ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டிய கண்டக்ட் பண்ணும். ஓகேயா? எக்ஸப்ட் டங்ஸ்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் சாலிபிலிட்டி அப்படின்னா மெட்டல்ஸ் டு நாட் டிசால்வ் இன் லிக்விட் சால்வெண்ட். லிக்விட் சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகுறது இல்ல, ஆனா சாலிட் சால்வெண்ட்ல என்ன பண்ணுது அப்படின்னா மெட்டல்ஸ் வந்து டிசால்வ் ஆகுது. ஓகேயா? ஸோ இது எல்லாம் இதுக்கான பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்ப இது ரிலேட்டடாகவும் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோவையும் நம்ம இப்ப இது ரிலேட்டடா கொஞ்சம் பார்த்துருவோம். Physical and chemical properties of metal. Metals have shiny and lustrous appearance. Also, they are sonorous. Sonorous means it makes a sound. All metals except mercury and gallium are solid at room temperature. Metals can be light as well as heavy. Usually they are hard, but sodium and potassium are comparatively soft. Many metals possess the characteristic of malleability and ductility. Metals like copper, gold, silver, etc. are good conductors of heat and electricity. However, lead and mercury are poor conductors of heat. Metals usually have high melting and boiling points. Metal loses electron and changes to positive ion and are called electropositive elements. Okay, so metal la irukkukuriya important chemical property enna kuduthirukanga nu paara, it loses electrons. Generally metals enna pannudhu appdin paathina it loses electrons. So electrons adu lose pandradanal it converts into அயான். அதுவும் பர்டிகுலரா என்ன அயான்? கேட் அயான். ஓகேயா? சோ அப்படிப்பட்ட ஒரு அயான் வந்து இங்க யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா சோடியம் எலமெண்ட்ட கொடுத்திருக்காங்க. சோடியம் எலமெண்டோட லாஸ்ட் ஷெல்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ இட் லூசஸ் ஒன் எலக்ட்ரான். சோ அந்த ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்றதுனால இட் கன்வெர்ட்ஸ் இன்டு சோடியம் அயான். ஓகே, அதே மாதிரி வேற என்னென்ன எலமெண்ட் கொடுத்திருக்காங்கன்னு பாரு. சோடியம், மெக்னீசியம், காப்பர், அலுமினியம், இது எல்லாமே மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் ஜென்ரலா என்ன பண்ணுது? இட் லூசஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகேயா?
Metals have different chemical properties because of electrons in the outermost orbit of the metal. Metals give electrons to oxygen atom and react to form oxide. The reaction of different metals with oxygen varies widely. Okay, so metals enna pannudhu appadina oxygen oda combined aagi edha produce pannudhu appadina metallic oxide produce pannudhu. Okay, metals enna pannudhu oxygen oda combined aagi metallic oxide adu produce pannudhu. So indha maadhiriyana important properties ellame indha chemical properties la nam discuss pannit irukkom. Metals like sodium and potassium burn if kept open in air, so they are kept in kerosene. So para idu evlo different ah irukku paare normally ah nama enna panuvom appadina or burning nadandirukku andha edathula flame irukku appadina adha vandu off pandradhukku we use water. Generally nama enna panuvom appadina water ah use panuvom, but ana inge idu enna agudhu appadina indha sodium um potassium um enna pannudhu appdin paathina வாட்டர்ல போட்டா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா பர்ன் ஆகும். சோ அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வி கெப்ட் இன் கெரோசின். ஓகே, எதை கெரோசின்ல தான் பிளேஸ் பண்ணிருக்கோம், சோடியத்தையும் பொட்டாசியத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கெரோசின்ல தான் நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம். At normal temperature, a thin layer of oxide is observed on metal like magnesium, aluminium and zinc. Magnesium, when heated in air, burns with dazzling light and forms magnesium oxide. So, idha nama enna pandrom appadina crackers la illa kuda magnesium and the remaining metals below iron in the activity series react with oxygen when heated in air. Okay, so appa generally important chemical properties ellame nam enna pannitom appadina idhula discuss pannitom. So physical property enna na abindradhaiyum paathutom, then chemical property leme important enna na abindradhaiyum discuss pannitom. First one vandu paathina valence electrons. Generally ave metals oda outer orbit last shell la it contains only 1, 2 or 3 electrons தான் ப்ரெசென்ட்டா இருக்கும். சோ அப்ப அந்த எலக்ட்ரான்ஸ் அது என்ன பண்ணுது அப்படின்னா லூஸ் பண்ணக்கூடிய டைம்ல ஆட்டோமேட்டிக்கா அது அயான்ஸா கன்வெர்ட் ஆகுது. அதுதான் செகண்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க, ஃபார்மேஷன் ஆஃப் அயான்ஸ். மெட்டல்ஸ் ஃபார்ம் பாசிட்டிவ் அயான்ஸ் பை தி லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹென்ஸ் தே ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ். ஓகேயா, the next one for discharge of ions. Metals are discharged at the cathode during the electrolysis of the compounds. Electrolysis process idu ne kelvipattirukken annendradha enak theriyala. Electrolysis process la nama enna pannuvom appadina anode cathode appdin solittu rendu rod use pannuvom. So apdi rod use pannittu ullukulla vandu paathina appa copper sulfate irukkunu vechukoyen. அந்த காப்பர் சல்பேட்டா சொல்யூஷன் ஃபார்மேட்ல அந்த பீக்கர்ல நம்ம எடுத்திருப்போம். அதுல ரெண்டு ராட யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப ரெண்டு ராட யூஸ் பண்ணிட்டு ஒன்னு பாசிட்டிவ் ராடு இன்னொன்னு நெகட்டிவ் ராடா இருக்கும். இந்த காப்பர் சல்பேட் இந்த உள்ள போகக்கூடிய கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த காப்பர் சல்பேட் சொல்யூஷனை வந்து அங்க இருக்கக்கூடிய பாண்டை வந்து பிரேக் பண்ணும். சோ பாண்ட பிரேக் ஆச்சு அப்படின்னா காப்பர் அயான் தனியா செப்பரேட் அவுட் ஆகும், சல்பேட் அயான் தனியா செப்பரேட் அவுட் ஆகும். அப்ப ஜென்ரலாவே இந்த காப்பர் அயான் மெட்டாலிக் அயான் இல்லையா, இந்த மெட்டாலிக் அயான் எல்லாம் எந்த ராட வந்து அப்ரோச் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேத்தோட் ராட். ஏன்னா இதுல பாசிட்டிவ் சார்ஜ் தானே, காப்பர்ன்றது காப்பர் அயான்றது மெட்டாலிக் அயான், சோ அதுல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்ப இது எந்த ராட அப்ரோச் பண்ணும், நெகட்டிவ் ராட். நெகட்டிவ் ராட் யாரு, கேத்தோட். ஓகே, சோ கேத்தோட அப்ரோச் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா போகும். அதே மாதிரி நெகட்டிவ் அயான் என்ன பண்ணும், பாசிட்டிவ் ராட அப்ரோச் பண்ணி போகும். சோ பாசிட்டிவ் ராட் யாரு அப்படின்னா ஆனோட். ஓகேயா, சோ இது எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ்ல இன்னும் இதை நம்ம டீடைலா பார்ப்போம். சோ இப்போதைக்கு இது என்னன்றதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோம். நெக்ஸ்ட் அட்டாமிசிட்டி. மாலிகுல்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் இன் தி வேப்பர் ஸ்டேட் ஆர் யூஸ்வலி மோனோ அட்டாமிக். சோ ஜென்ரலாவே மெட்டல்ஸ் எல்லாமே மோனோ அட்டாமிக் ஃபார்ம்ல தான் இருக்கும். அதாவது ஒரு மெட்டல் வந்து இன்னொரு மெட்டலோட கம்பைன்ட் ஆகி இருக்காது. இப்போ ஆக்சிஜன்ல O2 சொல்றோம், ஓகேயா, அது வந்து டயட்டாமிக் மாலிகுல். பட் ஆனா மெட்டல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கம்பைன்டு ஃபார்மேஷன்ல எல்லாம் இருக்காது, அது மோனோ அட்டாமிக் ஃபார்ம்ல தான் இருக்கும். த நெக்ஸ்ட் ஒன், நேச்சர் ஆஃப் ஆக்சைடு. ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி பேசிக். இப்போ நம்ம பார்த்தோம் பாத்தியா, மெட்டல்ஸ் வந்து ஆக்சிஜனோட கம்பைன்ட் ஆகி ஆக்சைடா கன்வெர்ட் ஆகுது பாத்தியா, மெட்டாலிக் ஆக்சைடா கன்வெர்ட் ஆகும். அதுக்கு என்ன நேச்சர் இருக்கும், அசிடிக்கா பேசிக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் இன் பேசிக் நேச்சர். ஓகேயா, சோ இதெல்லாம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்.
So, apa ini ke class na? Ama enna na discuss panir ko abdin patena. First one metallurgy. What do you mean by metallurgy? Then what are the terms used in metallurgy? Then types of separation or concentration of an ore. The next one வந்து பாத்தீங்கன்னா properties of metals. Okay, பட் ஆனா இவ்வளவு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இது என்னன்றத ஒரு கிளான்ஸ் நீ எடுத்து ரீட் பண்ணி பாரு. இந்த நெக்ஸ்ட் ஒன் இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் என்ன, இன்னைக்கு நம்ம நடத்தினால இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் வந்து என்ன அப்படின்னா, வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆன் ஓர். ஓகே, வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர், இது இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனா இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சரை கொஞ்சம் தரோ பண்ணிக்கும். ஓகே டாமா, தேங்க்யூப்பா. Thank you.